அங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க போகலாம். உள்ள போன உடனே கிட்ஸ் விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு பெரிய பிளே ஏரியாவே இருக்குது. அங்கே தான் இப்போ இருக்குது. அது வந்து ஒரு ட்ராம்போலின் ஏரியா. எக்கால விட்டாமல் பத்திரமாக இருக்கணும். அதனால தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக நடந்துட்டுருக்கேங்க. இது அதுக்கப்புறம் இதுதான் ரோப் கிளைம்பிங். ரோப் வச்சு அப்படியே பிடிச்சி கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் எனக்கு இது அவ்வளோவா வரல. நான் இதை வச்சு தொங்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் இதுதான் லேடர். லேடரில் ஃபாஸ்ட்டாக நான் ஏறிட்டேன். ஏறிட்டு திரும்ப இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏறிட்டு அங்கனுக்குள்ளேயே நான் அந்த லேடர்லேயே உட்காந்துக்கிட்டேன். அப்படியே அந்த ரோப்பை ரோப்லேயே அப்படியே லேடர் வச்சுருக்காங்க. அந்த லேடரில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்கேன் பாருங்களேன். அப்புறம் எங்கள் அண்ணே வந்து ரிவர் கிராசிங் போயிட்டு இருந்தாங்க. ரிவர் கிராசிங் எங்கள் அண்ணேன் பெரியவங்களுக்கு தான் அலோட் பண்ணுவாங்க. அதனால நான் போல எங்கள் அண்ணன் தான் போனாங்க. இங்கே பாருங்களேன் போகிறாங்களா. இது ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் அண்ணனுக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. இப்போ பாருங்கள் கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா முடிச்சிட்டாங்க கிராஸ் பண்ணி. இப்போ எங்கள் அண்ணன் முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து ஜிப்லைனு. அதுவும் எங்கள் அண்ணன் தான் போனாங்க. ஜிப்லைன் இப்போ போகிறாங்க பாருங்கள். இதோ இப்போ மேலே இங்கே மேலே வந்துட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா மேலே வராங்களா. இங்கே பாருங்களேன். இப்போ அவ்வளோதான் எங்கள் அண்ணன் போயிட்டாங்க. இப்போ இதுதான் ஸ்கை ஜம்பிங். ஸ்கை ஜம்பிங்கில் நான் போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கை ஜம்பிங்கை. ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே நம்மளை தூக்கிக்கிட்டே போச்சு அந்த ரோப்பு. அதனால் அது அடிக்கடி நான் ட்ராம்போலினில் பவுன்ஸ் ஆகிக்கிட்டே போனேன். ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த அட்வென்ச்சர் பார்க்குக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போகணும். இந்த இடம் மூணாரில் இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு மூணாருக்கு வரப்போ விசிட் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்து எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வரணும். கிட்ஸு ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வரப்போ இந்த இடத்துக்கு இங்கே வந்துட்டு போங்க. இங்கே பேட்மிண்டன் இருக்குது, பேஸ்கெட் பால் இருக்குது, கிரிக்கெட் இருக்குது. அதெல்லாம் அங்கிட்டு நடந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. ரொம்பவே ஜாலியாக இருக்கும் இந்த இடம். ஓகேவா. அடுத்ததாக பிளே இடம் இருக்குது. பிளே இடத்துல அந்த சைடு நான் இருக்கேன்னா தெரியுதா. இதோ இங்கே வாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிளேஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நீங்களும் வரணும். அடுத்த வட்டி கண்டிப்பாக வரணும். இங்கே பாருங்களேன். அப்புறம் இது ஒரு குட்டி இடம். இங்கிட்ட ஒரு ஸ்லைட் மாதிரியே இருந்துச்சு. அதனால நான் இங்கிட்ட ஒரு ரெண்டு மூணு தடவை போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஸ்லைடு. இதுவும் ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் பிரிட்ஜ் வாக். பிரிட்ஜ் வாக் வந்து செமையாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. இங்கே அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன ஓட்டையாக இருக்குது. அதுதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இதோ நான் இப்போ லேண்ட் ஆகிட்டேன்னா. அப்புறம் எங்கள் அண்ணே சைக்கிளிங் போகிறாங்க. ஸ்கை சைக்கிளிங் என்னையெல்லாம் அலோட் பண்ணல. ஏன்னா எனக்கு அந்த சைக்கிள் பத்தாதான் என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு என்னை அலோட் பண்ணல. அதனால நான் போகல. அப்புறம் இதுதான் பேலன்ஸிங் புல். பேலன்ஸிங் புல்ல தான் எங்கள் அண்ணே போயிருந்தாங்க. அதுலேயும் என்னை அலோட் பண்ணல. அதனால் எங்கள் அண்ணையை பற்றும் நிறையா இதில் போனாங்களா. அதில் பாருங்களேன் எங்கள் அண்ணன் விழுந்துட்டாங்க. அப்புறம் இதுதான் மிரர் மேஸ். மிரர் மேஸ் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. அதுதானா நான் பாதி இடத்துல எங்கிட்டு இருக்கு இது இருக்குன்னே தெரில. இப்படியோ இல்லை ரெண்டு நாங்கள் ரெண்டு பேர் சுற்றிக்கிட்டே போனோம். எங்களுக்கான ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அது. மிரர் மேஸில் ஒரே இடத்துக்கு தான் நான் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆனால் அது கொஞ்சம் நேரம் கழித்து தான் வெளியே வந்தோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ட்ராம்போலினில் நடந்தாலே அப்படியே குதிச்சுக்கிட்டே இருந்தலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இதுதான் ஸ்கூட்டர். ஸ்கூட்டர் வந்து ஸ்கூட்டர்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம ஓட்டிக்கலான்னு சொல்லி தந்து அங்கே இருந்துச்சு. அதனால நாங்கள் அதெல்லாம் ஓட்டினோம். எங்கள் அண்ணன் எடுத்து ஓட்டுறாங்க பார்த்தீங்களா. நானும் ஓட்டிட்டு எங்கள் அண்ணனும். இதோ நான் அங்கிட்டருந்து வருவேன் பார்த்தீங்களா. இங்கே பாருங்களேன் நான் அங்கிட்டருந்து வரேன்னா. அப்புறம் அடுத்து இருக்கிறது தான் வாட்
வாட்டர் பலூன். வாட்டர் பலூனில் வந்து அப்படியே அந்த பபுள் மாதிரி இருக்கும், அது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இதுதான் நானும் எங்கள் அண்ணனும் ரொம்ப நாளாக போகணும் போகணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதனால நானும் எங்கள் அண்ணனும் இந்த இடத்துக்கு லாஸ்ட்டாக போயிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.